ரீசெண்டாக சாம்சங் அவங்க ஃப்ளாக்ஷிப் நோட் 20 அண்ட் நோட் 20 அல்ட்ராவை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. யூஎஸில் அவங்க ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸரோட லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவிலையும் மினிசில கண்ட்ரீஸ்லையும் அவங்களோட ஓன் ப்ராசஸரான எக்ஸினோஸ் 990 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் யூஎஸில் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் சிப் செட், வேறு கண்ட்ரீஸ்லாம் எக்ஸினோஸ் சிப் செட்? அப்போ சாம்சங் யாரையும் ஏமாத்துறாங்க? எதுக்காக இந்த மாதிரி சிப் செட்டை சேஞ்ச் பண்ணணும்? இது யாருக்கு சாதகமான முடிவு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் இதை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக பதிலை பார்க்கலாம். ரெண்டு எஸ்ஓசியுமே ஈக்குவலாக வந்தால் நோ ப்ராப்ளம். சப்போஸ் ஸ்னாப் ட்ராகன் பெட்டராகவோ இல்லை எக்ஸினோஸ் பெட்டராகவோ பர்ஃபார்ம் பண்ணால் அது கண்டிப்பாக நல்லது கிடையாது. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அண்ட் இம்பார்ட்டண்ட்டான வீடியோவும் கூட. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் டாக்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ப்ராசஸரோட சிமிலாரிட்டிஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். இந்த ரெண்டு ப்ராசஸருமே 7 nanometerல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் இன்டெகிரேட்டட் 5G மாடம் இருக்குது. 16GB ரேம் வரைக்கும் இந்த ரெண்டு ப்ராசஸருமே சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் தான் இந்த ரெண்டு ப்ராசஸரோட சிமிலாரிட்டிஸ். இனி நம்ம டிஃப்ரென்சஸை பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஸ்டார் தரலாம். அப்போ தான் யார் வின்னர்னு ஈஸியாக சொல்லிட முடியும். நம்ம கிளாக் ஸ்பீட் அண்ட் கோர்ஸை பற்றி பார்த்துடலாம். எக்ஸினோஸில் 2.7 GHz கிளாக் ஸ்பீட்லேயும், 4 கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீட்லேயும், 2 கோர் 1.95 GHz கிளாக் ஸ்பீட்லேயும் ரன் ஆகுது. இதுவே ஸ்னாப் ட்ராகனில் 1 கோர் 2.84 GHz கிளாக் ஸ்பீட்லேயும், 3 கோர் 2.42 GHz கிளாக் ஸ்பீட்லேயும் அண்ட் 4 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீட்லேயும் ரன் ஆகுது. ஓவரால் ரேஷியோவில் பார்த்தா ஸ்னாப் ட்ராகனை விட எக்ஸினோஸ் 0.16 GHz கிளாக் ஸ்பீட் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் எக்ஸினோஸில் 2.7 GHz கிளாக் ஸ்பீட் கொண்ட கோர் இருக்கிறதால மல்டி டாஸ்கிங் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸினோஸ் வின் பண்ணது, அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அன்டூ ஸ்கோர் பற்றி பார்க்கலாம். இந்த அன்டூ ஸ்கோர்ஸோட ரிசல்ட் நோட் 20 அல்ட்ராவோட ஸ்னாப் ட்ராகன் வேரியண்ட்டில் இருந்தோம், நோட் 20 அல்ட்ராவோட குளோபல் வேரியண்ட்டான எக்ஸினோஸ் வேரியண்ட்டில் இருந்தும் தான் கேதர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் கிளியர் வினரை ஈஸியாக பிக் பண்ணிட முடியும். சிபியூவில் எக்ஸினோஸ் 1,52,905 என்ற ஸ்கோரை வாங்கியிருக்கு. ஸ்னாப் ட்ராகன் 1,62,280 என்ற ஸ்கோரை வாங்கியிருக்கு. இப்போ ஜிபியூ ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல எக்ஸினோஸ் 215,197 என்ற ஸ்கோரை வாங்கியிருக்கு. ஸ்னாப் ட்ராகன் 216,328 என்ற ஸ்கோரை வாங்கியிருக்கு. டோட்டல் ஸ்கோர்ஸை பார்க்கலாம். எக்ஸினோஸ் 516,138 என்ற ஸ்கோரையும், ஸ்னாப் ட்ராகன் 539,184 என்ற ஸ்கோரையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தத்தில் ஸ்னாப் ட்ராகனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோடிங் அண்ட் அப்லோடிங் ஸ்பீட் பற்றி பார்க்கலாம். எக்ஸினோஸில் 1000 Mbps அண்டு 200 Mbps அப்லோட் டவுன்லோடிங் அண்ட் அப்லோடிங் ஸ்பீடு இருக்குது. அதுவே ஸ்னாப் ட்ராகனில் 2000 Mbps டவுன்லோட் ஸ்பீடும், 318 Mbps அப்லோடிங் ஸ்பீடும் இருக்குது. இங்கே ஸ்னாப் ட்ராகனுக்கு ரெண்டு ஸ்டார் கொடுத்துடலாம் அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் ஸ்பீடுக்காக. நெக்ஸ்ட் நம்ம மெமரி பேண்ட்வித் பற்றி பார்க்கலாம். எக்ஸினோஸ் 44 GB/s ஃபைல்ஸை மெமரியிலேருந்து ரீட் பண்ணிக்க முடியும். ஸ்னாப் ட்ராகனால் கொஞ்சம் கம்மியாக 40.98 GB/s ரீட் பண்ண முடியும். ஸோ எக்ஸினோஸ்க்கு ஒரு ஸ்டார். கம்பேரிசனை முடிச்சிட்டோம். நம்மளோட ரேங்கிங்கில் ஸ்னாப் ட்ராகன் தான் லீடிங்கில் இருக்குது. இட்ஸ் ஓகே, பட் இருக்கிற விலைக்கு ஒர்த்தா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் நோட் 20 அல்ட்ராவை 1,05,000 சேல் ஆகுது. யூஎஸில் கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் சேல் ஆகும். அதுக்கு இந்தியாவில் இருக்க ஜிஎஸ்டியும் ஒரு மேஜர் ஃபேக்டர். ஸோ இங்கே யூஎஸ் வேரியண்ட்டுக்கு தான் அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ இந்தியன் வேரியண்ட்டில் இருக்க எக்ஸினோஸ் 990 ரொம்ப டவுன் கிரேடுன்னு தான் சொல்லிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். டே டு டே யூசேஜில் நோட்டீஸ் பண்ணுற மாதிரியான டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. பட் இப்போதைக்கு ஸ்னாப் ட்ராகன் தான் கொஞ்சம் லீடில் இருக்குது. ஆனால் S20 சீரீஸ்லேயும் இதே பிரச்சனை இருந்தது. எப்போ சாம்சங் ஒரு அப்டேட் விட்டாங்களோ அது வரைக்கும். பட் அப்டேட் புஷ் பண்ணதுக்கப்புறமா S20 சீரீஸோட ஸ்னாப் ட்ராகன் வேரியண்ட்டும் எக்ஸினோஸ் வேரியண்ட்டும் சிமிலராக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அது மாதிரியே ஒரு அப்டேட்க்கு அப்புறம் சாம்சங் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி, சிங்கும் அதிகமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, ஏன்னா ரிச் பர்சன்ஸ் தான் இந்த மொபைலை வாங்க போகிறாங்க, அவங்களுக்கு இது அவ்வளோ பெருசாக தெரியாது. இங்கே வின்னர் யாருன்னா ரெண்டு ப்ராசஸருமே தான். பட் பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன்னா லீட். நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிடுங்க. ஏன்னா இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஈவினிங் 4:00 உங்களுக்காக புது வீடியோ காத்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ்.